இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் ஸோ இப்போ வந்து டிவர்ஸ்க்கு தடை விதிச்சாச்சு. 6 மாதம் ஒன்றா தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத கோர்ட்டே சொல்லியாச்சு. இதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு பாரதி சொல்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அகிலன் வேறு எங்கேயுமே காணும் அஞ்சலின்ட்டு வேறு வழி இல்லாமல் இந்த ஃபேமிலிகிட்ட சொல்ல போகிறாரு. ஃபேமிலிகிட்ட சொல்ல போகிறாரா இல்லை வெறும் கண்ணம்மாட்ட சொல்ல போகிறாராங்கிறது ஒரு சின்ன டவுட். அப்புறம் கண்ணம்மாவும் சேர்ந்து கூட தேடி அவங்க தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் எப்படி ஒரு டிடெக்டிவாக வந்து என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். கண்ணம்மாவோட கேரக்டர் பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். டிஎன்ஏ டெஸ்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு திருவார்த்தையை தவிர மிச்சம் எல்லாமே செய்கிறாங்க. ஸோ இப்போ டிடெக்டிவ் வேலைலாம் பார்த்து அவங்க கண்டுபிடிச்சி அங்கே போனால் அங்கே அகிலனை அடித்து கடைசியாக வந்து அஞ்சலியை காப்பாற்றி அஞ்சலி குழந்தையும் பிறக்க போகுது. இது நடந்து முடிஞ்சு எல்லாரும் வந்து பாராட்டிகிட்டு இருக்கும்போதே கண்ணம்மாவை பாராட்டி நமக்கு வீட்டுக்கு வந்திருக்க புது வாரிசை எல்லோரும் வெல்கம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது சௌந்தர்யா, நீங்கள் ரெண்டு பேர் என்ன எப்போ ஒன்றா வரீங்க, நீ எப்போ இங்கே வரேன்னு கண்ணம்மாட்ட கேட்க, கண்ணம்மா இங்கே வரக்கூடாது அது எப்படி இங்கே வரலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் அப்புறம் எல்லாத்துக்கும் அந்த லக்ஷ்மிலேருந்து எல்லாத்துக்கும் பழகிடும் அப்படின்னு பாரதி யோசிச்சுட்டு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் சொல்ல போகிறாரு. ஸோ கண்ணம்மாவோட வீட்டுக்கு தான் பாரதி போகிறாரு. அதுதான் அடுத்து நடக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் கூடவே அந்த அஞ்சலி குழந்தை பிறந்தது கடத்தி வச்ச கதையை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, அது கண்ணம்மாவே கண்டுபிடிச்சாங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.